இவர் என்னன்னா திருமாவளவன் கூட எதிரி இல்லை, அவருடைய ஸ்ட்ராட்டஜியில வந்து திருமாவளவன் ஒரு டோல், அவ்வளவுதான் அவர் ஸ்ட்ராட்டஜி. தலித் வெர்சஸ் நான் தலித், தலித்துகளை ஒரு பக்கமா திருப்பி விட்டணும், நான் தலித்துகளை எல்லாம் ஒருங்கிணைக்கணும். இவர் கையில் எடுக்கிற பிரச்சனையை வேற எந்த அரசியல் கட்சியும் கையில் எடுக்க முடியாது. இப்போ பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் லவ் ஜிகாத்னு ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறான். லவ் ஜிகாத், அதாவது முஸ்லீம்கள்லாம் வந்து திட்டமிட்டு முஸ்லீம் அல்லாத பெண்களை திட்டமிட்டு காதலித்து அவங்களை வந்து ஐஎஸ் அமைப்புக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கதை. அப்போ தான் அந்த மக்கள் மேலே முஸ்லீம் இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வச்சிருக்கிற முழக்கம் அதுக்கு பேர் லவ் ஜிகாத். இவர் தமிழில் நாடகக்காதல் இவர் கையாள்றார். அதனால தான் நான் சொல்கிறேன், பாமக சங் பரிவார அமைப்புகளில் ஒன்றாக மாறிவிட்டது. பாமக சங் பரிவார்னா ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், இந்து மகாசபா, பஜ்ரங் தல், இந்து முன்னணி, இப்படி அடுக்கிட்டே போகலாம். இதெல்லாம் சங் பரிவார். பரிவார்னா குடும்பம்னு அர்த்தம், சங்க பரிவாரம் அப்படின்னு அர்த்தம். அதில் இப்போ 12வதா 13வதா இணைஞ்சிருக்கிறது பாமக, அதுக்கடுத்து 14வதா இணைஞ்சிருக்கிறது அதிமுக. இப்போ அதுவும் சங் பரிவார் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு அமைச்சர் பேசுகிறார், அவர் எவ்வளவு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார், கமல்ஹாசன் நாக்கை அறுக்க வேண்டும். இதெல்லாம் திருமாவளவன் பேசினா விட்டுருவாங்களா போலீஸ், அல்லது மற்றவங்கெல்லாம் நேரம் சும்மா இருப்பாங்களா, இந்த சோசியல் மீடியாவில் சும்மா இருப்பாங்களா? நான் பேசாதெல்லாம் பேசினேன்னு அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு அவர்களாகவே வந்து ஒரு கதையை பரப்பி கொண்டிருக்கிறார். நான் வந்து திருவாண்டுதுறை கொல்லிமலையையும் அவருடைய மனைவியையும் சந்தித்து பேசுகிற படத்தை நம்ம தம்பியை ஃபேஸ்புக்கில் போட்டுருக்காங்க. ஒருத்தர் எடுத்து அதை போட்டு ரவுண்டு பண்ணி காட்டுறாங்க. இவர் திலகவதிக்காக போராடுறன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆகாஷ் அப்பாவையும் அம்மாவையும் அவருடைய அம்மாவையும் அழைச்சி உட்கார வச்சு அவங்க பாதுகாப்புக்கு பேசிகிட்டு இருக்காரு, நாடகம் ஆடுறாரு. அவங்கள பார்த்து அவங்க குறைய கேட்டாலும் தப்பு கிடையாது. தேடி வந்து ஒரு கட்சி தலைவருங்கிற முறையில் என்னை சந்தித்து முறையிடுறாங்கன்னா அதை சந்திக்கலாம், தப்பு இல்லை. அதுக்காக அவங்கள அவங்க செய்த குற்றத்தை நியாயம்னு நம்ம ஒரு காலம் சொல்ல போகிறது இல்லை. குற்றம் செய்தால் குற்றம் தான், அது எந்த மாற்று கருத்து நமக்கு கிடையாது. அதை நியாயப்படுத்த முடியாது, அதை ஊக்கப்படுத்த முடியாது, அது வேறு. ஆனால் எப்படி திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறார்னு பாருங்க. திருவாண்டுதுறை கொல்லிமலை, அவர் பேரே கொல்லிமலை, நீலமலைன்னு பேர் வைக்கிற மாதிரி, ஏழுமலைன்னு பேர் வைக்கிற மாதிரி அவருக்கு கொல்லிமலைன்னு அவங்க அப்பா பேர் வச்சுருக்கிறார். அவரும் அவர் மனைவியும் என் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. அதை அவர் ரவுண்டு கட்டி எடுத்து போடுறான், ஆகாஷ் அப்பா அம்மானு எடுத்துக்கிறான். இப்படி தான் எல்லாவற்றையும் தவறுதலாக பிரச்சாரம் செய்யக்கூடிய போக்கு. அவருடைய நோக்கம் என்னன்னா தலித் வெர்சஸ் நான் தலித். அப்போ எல்லா சாதிக்கும் இந்த காதல் பிரச்சனையை திமுக எடுத்து பேசாது, பேச முடியாது. அவங்க அவங்க பாரம்பரியம், மொழி உரிமை, மாநில உரிமை, இன உரிமை, சமூக நீதி, இதுதான் பகுத்தறிவு கருத்துக்கள், இதை பேசுறது அவங்களுடைய பாரம்பரியம், அதுதான் பேச முடியும் அவங்களால. அப்படிதான் ட்ரெயின் ஆகியிருக்காங்க அவங்களுடைய கேடஸ். அதனால் இன்னைக்கு திடீர்னு போய் இந்த விஷயங்களை பேச முடியாது, எந்த அரசியல் கட்சியாலும் பேச முடியாது. அதுதான் இவருக்கு சாதகம்னு அவர் நினைக்கிறார். நாம் மட்டும் பேசினா எல்லா சாதியையும் தன்னுடைய தலைமையின் கீழ் கொண்டு வந்துட முடியும். அப்படி கொண்டு வந்துட்டா ரொம்ப எளிது. என்னத்துக்கு? தன்னுடைய பாசமுள்ள மகனை தமிழகத்தின் முதலமைச்சராக்குவது, அதுதான் அவருடைய நோக்கம். நான் தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டிலே பேசினேன். அவர் முதல்ல ஒரு மேடையில் என்னை ஏற்றி பேச வச்சார். 1991-92 பெரியார் தடவை நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் மாநாடு, தமிழர் வாழ்வுரிமை மாநாடு. அந்த மாநாட்டில் நான் பேசும்போதே சொன்னேன், நீங்கள் இப்படிலாம் பெரியார் கருத்துக்களை வச்சு மையப்படுத்தி இந்த மாநாடு நடத்துறது மகிழ்ச்சி அளிக்கிறது, பெரியாரே எழுந்து வந்து தடியால் அடித்து தமிழாக எழுன்னு சொல்கிற மாதிரி கார்ட்டூன் போட்டிருக்கீங்க, இதை நான் பாராட்டுறேன். ஆனால் பெரியாருடைய கருத்தை, சமூக நீதி கருத்தை தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அப்படி வந்தால் தான் இது உண்மையிலே இது பாட்டாளி மக்கள் கட்சியாக பிற்காலத்தில் நிலை பெறும். அப்படி இல்லைன்னா இது பாசமுள்ள மகன் கட்சி என்று மாறிவிடும். பாசமுள்ள மா மகன், கா கட்சி, பாசமுள்ள மகன் கட்சி பாமக. பாமகவுக்கு பாட்டா, பாவுக்கு பாட்டாளி, மாவுக்கு மக்கள், காவுக்கு கட்சி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறீங்க. பிற்காலத்தில் இது பாவுக்கு பாசமுள்ள, மாவுக்கு மகன், காவுக்கு கட்சி, பாசமுள்ள மகன் கட்சின்னு மாறிடும். அதை துப்புலத்தில் எடுத்து போட்டான், அதை மட்டும் சின்ன எழுத்து சின்னதா பாசமுள்ள மகன் கட்சின்னு நான் அன்னைக்கு தீர்மானிச்சது பாருங்க. வேற யாரா இருந்தால் திருமாவளவன் பெரிய தீர்க்க தரிசின்னு சொல்லியிருப்பாங்க. நான் 91 பேசினேன், பாமக என்பது பாசமுள்ள மகன் கட்சியாக மாறிவிடக்கூடாது.
இன்னைக்கு அதுதான் மாறி போச்சு. இப்போ அவருக்கு தூங்குற நேரம் பூரா, விழிக்க நேரம் பூரா, சாப்பிட்ற நேரம் பூரா, பேச நேரம் பூரா, எப்படி தான் மகனை வந்து இந்த அரசியல் களத்தில் இவர் போட்டி போட்டுங்கிறால அப்படி நிற்க முடியுமா, ஜெயிச்சு வர முடியுமா? நாம் இருக்கிற போதே இவரை எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும், இவர் இல்லைன்னா அவர் ஒன்றும் ஆக முடியாது, அது அவருக்கே தெரியுது. சப்போர்ட் பண்ணி தூக்கி நிறுத்தணும். அப்போ இதுக்கு என்ன வழி? வன்னியர்கள் மட்டும் ஓட்டு போட்டாங்கன்னா 100% வன்னியர்கள் ஓட்டு போடுறாங்களா? கிடையாது. திமுகவோட பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, அதிமுகவோட சரிபாதியாக இருக்கிறாங்க, காங்கிரஸ்லேயும் கொஞ்சம் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட்லேயும் கொஞ்சம் இருக்கிறாங்க. ஓட்டு செதறது, வெறும் 4-5% தான் வாங்க முடியுது, அதை வச்சு முதலமைச்சராக முடியாது. மற்ற சமுதாயத்தை சார்ந்த ஓட்டு போடுறாங்களா? கிடையாது. ஏன்னா இவருடைய பாரம்பரியமே வந்து வன்முறையில் வளர்ந்த பாரம்பரியம், அதனால் பிராண்ட் ஆகி போச்சு, முத்திரை குத்தப்பட்டுருச்சு. இப்போ மற்ற சமுதாயத்தினுடைய ஆதரவெல்லாம் எப்படி திரட்டுறது? இந்த தலித்துகள் ஆதரவை திரட்டுறதுக்கு தான் கொடியில் வந்து நீளம் போட்டார். தலித்துகளுடைய பகையை வேண்டான்னு தடுக்கிறதுக்கு தான் ஒரு தலித்த பொதுச் செயலாளராக போட்டு ஒரு டம்மி பீஸை உட்கார வச்சுருவாங்க, அதில் ரொம்ப நாளைக்கு தாக்குப்பிடிக்காக வெளியே வந்துடுவாங்க. ஒரு அதிகாரம் இருக்காது, பேருக்கு பொதுச் செயலாளர், அவங்க வெளியே வர முடியாது, பேச்சு பேட்டி கொடுக்க முடியாது, கருத்து சொல்ல முடியாது, முடிவெடுக்க முடியாது, தீர்மானிக்க முடியாது, பேச்சுவார்த்தையில் போய் கூட்டணி பேச்சுவார்த்தையில் கலந்துக்க முடியாது. பொதுச் செயலாளர் மட்டும் இல்லை, தலைவருக்கே முடியாது. பாவம் கோகாமணி, அந்த மாதிரி ஒரு ஆள்லாம் கிடைக்கவே கிடைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சாதுவான ஆள், அந்த மாதிரியான ஒரு ஆள், சாதுவான ஆள் எந்த தலைவருக்கும் கிடைக்க மாட்டாங்க. என்ன வேணாலும் ஐயா சொல்லலாம், அத்தனைக்கும் தலையாட்டக்கூடிய. அதனால் தலைவருக்கே அங்கே அதிகாரம் இல்லை, அப்போ பொதுச் செயலாளருக்கு எப்படி அதிகாரம் இருக்கும்? இதையெல்லாம் பேச வைத்து விட்டார்கள். நான் சும்மா கிடக்கிறேன், நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, என்னுடைய பொழப்பு உண்டு, நான் போயிட்டு ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன வேறு? நான் முதலமைச்சர் பதவிக்கு நான் ஒன்றும் போட்டி போடலையே. உங்களுக்கு உண்மையிலே எதிர்க்கணும்னா யாரை எதிர்க்கணும்? முதலமைச்சருக்கு யார் யார் போட்டி போகிறாங்களோ அவ்வளோதான் எதிர்க்கணும். விஜயகாந்த் முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டார், இன்றைக்கும் அவருக்கு ஆசை இருக்குது, அவரை நீங்கள் எதிர்க்கலாம். திமுக அந்த போட்டி களத்தில் இருக்குது, அதிமுக அந்த போட்டி களத்தில் இருக்குது, இப்போ புதுசாக முளைச்சி வந்திருக்கிற கமல்ஹாசன் அந்த போட்டி களத்தில் இருக்கிறார், நம்முடைய நாம் தமிழர் சீமா அந்த களத்தில் இருக்கிறார், என்ன யார் யாரோ வந்து ஆசைப்படுறாங்க, உங்கள் பிள்ளையும் ஆசைப்படுறாரு, நீங்கள் ஆசைப்படுறீங்க. சண்டை போடுறதுன்னா அவங்களோட தானே சண்டை போடணும், நான் அப்படி எங்கேயும் வந்து சொல்லலையே, அடுத்த முதல்வர் நான் தான்னு எங்கள் தோழர்களும் சொல்லலையே, நாங்கள் போட்டியே போடலையே, ஏன் எங்களை வம்புக்கு எடுக்கிறீங்க? என்ன பாவம் செஞ்சோம் நாங்கள்? எங்கே நடந்தாலும் இதுக்கு திருமாவளவன் தான் காரணம். திருமாவளவன் மனசாட்சி உறுத்த வேண்டாம், மனசாட்சி உறுத்த வேண்டாம். நான் எப்படினு உங்களுக்கு தெரியாது, எத்தனை முறை நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, குடும்பத்தை பாருங்க, உறக்கம் வேணும், ஓய்விடுங்க, நடுராத்திரிகள் இப்படிலாம் பயணம் பண்ணாதீங்க. அந்த மருத்துவரா இப்போது இப்படி பேசுவது? உங்கள் மகன் முதலமைச்சராவதற்கு நானாக கிடைத்தேன் பலிகடா கொடுப்பதற்கு? இந்த சமூகத்தையா நீங்கள் இப்படி பலிகடாவாக்க வேண்டும்? தலித் தலித் அல்லாதார் என்று அரசியலை இருதுருவமையப்படுத்துவதுதான் அவருடைய நோக்கம். அதற்காக இங்கு நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் திருமாவளவன் தான் காரணம். எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. கௌசல்யா சங்கர் விஷயத்தில் எங்களுக்கு ஏதாவது தொடர்பு உண்டா? கோகுல்ராஜ் கொல்லப்பட்டானே அந்த பொண்ணு ஏதோ பேர், நாங்கள் சம்பந்தம் இருக்கா? எல்லாம் பிரச்சனை நடந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியுது. எப்படி ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து காதல் வரும்? இந்த கட்சியில் சில பேர் அப்பயும் அவர் வந்து 2000 தொடக்கத்திலே விடுதலை சிறுத்தை கட்சியில் சில பொறுக்கைகள் இருக்கிறாருன்னு பேட்டி கொடுத்தார். அவர் அடையாளம் சொன்ன பொறுக்கைகள்லாம் இப்போ யாரும் இல்லை. அவங்க பின்னால் அவரோட தொடர்பில் இருக்கிறாங்க. அவர் பேரை சொல்லி சில பேர், நான் சொன்ன பொறுக்கைகள் அவர் தான் சொன்னார், அவன் யாரும் இப்போ இல்லை கட்சியில். அவருக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஏது சொன்னாங்கன்னு தெரியல. நான் ஒரு காலத்தில் எந்த சமூகத்துக்கு எதிராக வெறுப்பாக கூட பேசினேன். தலித் சமூகத்தில் கூட யாரையும் நீ என்ன சாதி நான் கேட்டதில்லை, நீ பல்லனா பறையனா சக்லினான்னு ஒரு நாளும் நான் கேட்டதில்லை. என் கருத்தை கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைமை கருத்தியல் தலைமை உனக்கு உடன்பாடாக இருந்தால் என் பின்னளவா? இதை நான் 1990 பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்கிறேன். என்னை சாதியை பார்த்து இந்த சாதிக்காரன் என் பின்னால் வந்தீங்கன்னா நாளைக்கு எவனாவது செவத்த தோலுக்காரன் வருவான், அவன் சாதிக்காரன் அவன் பின்னாலே போயிருவீங்க. திருமாவளவன் கருப்பாக இருக்கிறான் நல்லா இல்லை, இந்த நம்மால் ஒருத்தர் இப்படி சிவப்பாக இருக்கிறான்னு சாதி பாசம் உங்களுக்கு தோல் பாசமாக மாறிடும், அப்படி ஓடி போயிடுவீங்க. அதனால் என் ஆளை பார்க்காத, சாதியை பார்க்காத நான் பேசுகிற கருத்து உனக்கு உடன்பாடாக இருந்தால், என்னுடைய கருத்திலே உனக்கு உடன்பாடாக இருந்தால் என்னோடு பின்னால் வா என்று சொன்னேன். இன்றைக்காக தான் நான் சொல்கிறேன், என் கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என் பின்னால் வாருங்க. எனக்கு பதவி ஆசை கிடையாது,
என் பொண்டாட்டி பிள்ளை யாரும் தூண்ட மாட்டாங்க, நீங்கள் எப்படியாவது மந்திரி ஆயிருந்து யாரும் சொல்ல போகிறதில்லை. எங்கள் அம்மாவும் என்ன வந்து பார்க்குறது, எங்கள் அக்காவும் என்ன வந்து பார்க்குறது, என் சொந்த பந்தம் கூட என்ன யாரும் பார்க்குறது கிடையாது. பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருந்தால் அவள் ஆசைப்படுவாள், அவள் வந்து தூண்டி விடுவாள். ஏங்க அண்ணன் பொண்ணார் தான் வந்து பார்க்குறாருல, நீங்கள் போய் அமித்ஷாவை பாருங்கள், இல்லை நீங்கள் போய் வந்து அவர் கோடியை பாருங்கள். நிறைய பெண்கள் தான் ஆண்கள் வந்து வழி நடத்துவாங்க குடும்பத்தில், எனக்கு அதுவும் கிடையாது. நான் எடுக்கிறது தான் முடிவு. தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், இவர்கள் தான் என்னுடைய வழிகாட்டிகள். அதனால் எந்த காலத்திலையும் பதவி ஆசைப்பட்டு பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டு என்னுடைய வழியை மாற்றிக்கொண்டு ஒருபோதும் போக மாட்டேன்.